சொல் என்றால் என்ன? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். சில எழுத்துக்கள் தனித்து நின்று அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பேர். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி நான் அதில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். தனித்து நின்று ஒரு பொருளை வந்து குறிக்குது அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். சரி, இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம்? உங்களுக்கே தெரியும், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கோம், என்னது ஈ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஈ அப்படின்னா என்னன்னு தெரியும் பாரு, ஈ முக்கியது பாரு அப்படிம்பாங்கல்ல, ஈ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு உயிரினம் ஈ அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்லுவோம்? பூவை சொல்லுவோம், தலையில் சூடும் பூவை சொல்லுவோம், மலரை வந்து சொல்லுவோம், பூ அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது மை அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், கண்மையை சொல்லலாம், பேனாமையை சொல்லலாம், சரிங்களா. அப்புறம் அந்த வண்டிக்கு போகிற மை இருக்கு இல்லைங்களா, மாட்டு வண்டிக்கு போகிற மை, அதை கூட மையன்னு தான் சொல்லுவோம், சரிங்களா. அப்போது இந்த எழுத்துக்கள்லாம் தனித்து நின்று பொருள் தருது. ஈங்கிறது ஒரு எழுத்து, அந்த ஈன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஈயை காமிக்கிறோமா, அதான் ஈ அப்படிங்கிறது தனித்து நின்று பொருள் தருது. பூ அப்படின்னு என்ன, மலரை வந்து குறிக்குது, தனித்து நின்று பொருள் தருது. மை அப்படிங்கிறது கண்மையை குறிக்குது, பேனாமையை குறிக்குது, சரிங்களா. இது மாதிரி மை அப்படிங்கிறது தனித்து நின்று பொருள் தருது. அதுதான் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். இந்த எழுத்துக்கள்லாம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு எழுத்துன்னு சொன்னேன், ஈ அப்படின்னா பொருள் தருது, பூ அப்படின்னா பொருள் தருது, மை அப்படின்னா பொருள் தருது. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து அப்படின்னா என்ன? இப்போது மா நா இம் அப்படி இருக்குது, மனம் மூன்று எழுத்து தொடர்ந்து வருது, அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து வருது. மா நா இம் எதை குறிக்குது? நம்மளுடைய மனதை குறிக்கும், இல்லை மலருடைய வாசனை இருக்குது இல்லைங்களா, வாசனையை வந்து குறிக்கும். அப்புறம் இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கல்லுனாலும் பொருள் தருது. ஒரு எழுத்துக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து கா இல். அடுத்தது கடல் இருக்கு, கா டா இல், மூன்று எழுத்து வருது, பொருள் தருதா? தா இங் காயம் பொருள் தருதா? அதுக்கப்புறம் என்ன, சா இ கா ராயம் பொருள் தருதுங்களா? அதான் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இந்த மாதிரி பொருள் தர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈ பூ மை கல் கடல் தங்கம். அதாவது ஒரு எழுத்து ஃபஸ்ட்டு மூணு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஈ பூ மை அப்படின்னு ஒரு எழுத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கு கா இல் சொல்லியிருக்காங்க, அடுத்தது கடல் சொல்லியிருக்காங்க, அடுத்தது நான்கு எழுத்து வந்திருக்குது தங்கம். எல்லாத்துக்குமே பொருள் வருது இல்லைங்களா, இதுதான் சொல் எனப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும். என்னென்ன அந்த நான்கு வகைனா, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், சரிங்களா. சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் நான்கு வகைப்படும். அது என்னென்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இதுதான் சொல்